ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்றார் அவர் மாதம் முழுவதும் இருப்பார் ராசிநாதன் ஆரம்பத்தில் இரண்டிலும் நாலாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலும் சிம்மத்திலும் ஆட்சி பெற்ற சூரியனுடன் சனியினுடைய பார்வையுடன் இருப்பார் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே உச்சமடைவார் அப்போது செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வரும் ராசியிலே செவ்வாய் இருப்பதினால் போட்டி போராமை எதிர்ப்பு மறைமுகமான எதிர்ப்பு உடல் உபாதை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே வகையில் ஒரு விதமான லாபங்களும் வெற்றிகளும் உங்களை ஆட்கொள்ளும் ராசிநாதன் ரெண்டிலே இருப்பதனால் தனப்பிராப்திக்கு ஆரம்பத்திலே பஞ்சம் இருக்காது மூன்றிலே வரும்போது ச சூரியனுடன் சேர்வது நன்மைதான் ஆனால் சனியினுடைய பார்வை சூரியனுக்கும் சேர்த்து கிடைப்பதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாகனங்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரலாம் சற்று கூடுதலான கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு மாத இறுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சமடைவார் அப்போது ராகுக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் பல வகையான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் வீடு கொடுத்த செவ்வாயே தன் வீட்டிற்கு வீடு கொடுத்த செவ்வாயை பார்ப்பதினால் உங்கள் உடல்நலத்தில் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவிலே தான் இருக்கும் அதை பற்றி கவலை கவலை இல்லை அதனால் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் மாதம் முழுவதும் இருக்கும் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் குரு பார்வை அவருக்கு கிடைப்பதினாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதினாலும் ஒன்றாம் மீட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் எந்த விதமான சங்கடமும் இருக்காது ஆனால் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே இந்த மாத பலன்கள் ஒன்றாம் மீட்டு பலன்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசிநாதன் போதனும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றன உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் ரெண்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்தில் தலையும் இடக்கூடாது காரணம் ராசிக்குத்தான் அஷ்டமசனியை இல்லையே தவிர ரெண்டாம் வீட்டிற்கு அஷ்டமசனி நடக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ராசிக்குத்தானே பார்க்க வேண்டும் ரெண்டாம் வீட்டிற்குமா பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்த்தால்தான் அந்த வீட்டுக்கு உண்டான பலன்கள் துல்லியமாக கிடைக்கும் இது தசாபுத்திக்கு மட்டும் பொருந்தும் என்பதல்ல கோச்சார பலன்களுக்கும் பல வகை பல நேரங்களில் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் என்பதே உண்மையாகும் ஆனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமலும் பொருளாதாரத்தில் மிகவும் சிக்கனத்தை கடைபிடித்தால் பெரிய சங்கடங்கள் இருக்காது அநேகமாக இந்த மாதம் பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வேலைகளும் நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொன் பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்கு உண்டாகும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றன உடைய ராசிக்கு மூன்று குடிவர் சூரியன் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் உங்கள் நாலாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் புதனும் இருக்கின்றார் உங்களுடைய புத்தி கூர்மையாலும் தைரியத்தினாலும் பலவிதமான காரியங்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் இருந்தாலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய வகரப்பட்ட சனி பார்ப்பதனால் இளையவர்களிடத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ வரலாம் கூடுமல்களுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிப்பதும் எடுத்தேன் கௌத்தேன் என்று பேசாமல் நிதானமாகவும் அன்பாகவும் அறமாகவும் நீங்கள் நடந்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படி ஒன்று பிரச்சனை இருந்தாலும் உங்களை பாதிக்காது என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இளைய சகோதர சகோதரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவரிடத்திலும் தந்தை வகைய தந்தை ஒருவரிடத்திலும் சங்கடங்களும் விரோதங்களும் வரலாம் அல்லது எதுவும் வரையவில்லை என்றால் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடவர் புதனாகின்றார் நாலாம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை செய்கின்றார் நாலாம் வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்றது அது ஒரு வகையில் நன்மை இன் ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் நன்மை இல்லை காரணம் செவ்வாயினுடைய பார்வை சங்கடங்களை தரும் குரு பகவான் பார்வை சங் நன்மையை தரும் அதே வேளையில் அவர் உங்களுடைய ராசிக்கும் நாலாம் மீட்டிற்கும் அவர் பாதகாதிபதி என்ற காரணத்தினால் ஒரு சங்கடங்களையும் தரும் என்பதில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆரம்பத்திலே நாலாம் மீட்டிற்கு பதினொன்றிலும் நாலாம் தேதிக்கு பிறகு நாலாம் மீட்டிற்கு பன்னெண்டிலும் சனியினுடைய பார்வை நாலாம் மீட்டு அதிபதி புதன் வாங்குவதினால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கவனச்சிதறர்கள் ஏற்பட ஏற்படலாம் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகலாம் என்பதால் அவர்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நாலாம் அதிபதி நாளிலே உச்சமடைந்து அப்பொழுது குருவினுடைய பார்வை பல வகையில் நன்மையை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுவரை நீங்கள் உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்குபவர்கள் விற்க விற் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கும் தேவையற்ற சிக்கல்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வரலாம் என்பது அப்படிப்பட்ட தொழில் செய்கின்றவர்களும் கூடுதலான எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியின் நிலைமை சீராகும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நாலாம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் மாத பிற்பகுதியில் தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு மிதுன ராசிக்கு ஐந்து குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் நாளிலே நீசமடைகின்றார் குரு பகவானுடைய பார்வை கிடைத்தாலும் செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதினாலும் ஐந்தாம் மீட்டிற்கு அவர் பன்னெண்டுலே இருப்பதினால் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் அவர் ஐந்திலே ஆட்சி பெறுவார் ஆக மாத ஆரம்பத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாத கடைசி வரை கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கு சுப விரிய செலவுகளோ அல்லது வீண் விரை செலவுகளோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமான தசாபுதி உங்களுக்கு நடந்தால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் அவருடைய கல்வி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வெளியூருக்கு செல்வது பொன்பொருள் வாங்குவது போன்ற அத்தனையும் சுபவிரியங்களாகவே நடக்கும் மாறாக இருந்தால் செவ்வாயினுடைய பார்வையால் பிள்ளைகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற வீண்விரய செலவுகள் வட்டி செலவுகள் அல்லது ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் எல்லாம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது இது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக கட்டாயம் அமையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை மாறும் இருவருக்கும் எந்த தசாபுத்தி நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஐந்து கூடவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற போல் வளர்ச்சிகள் பெரிய அளவிலே அமையலாம் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வை பலருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியடையும் குழந்தை பாக்கியங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றாலும் அதற்குண்டான புத்திர பாக்கியமும் வாய்ப்புகள் உள்ளது பெரிய அளவிலே மாத பிற்பகுதியில் அதிர்ஷ்டங்களும் பொருளாதார துறையிலும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது முதலில் நான் சொன்னது போல நன்மையும் நன்மை அல்லாத விஷயங்களும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த அளவிலே அந்த பலன்கள் அமையும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் நண்பன் யார் பகைவன் யார் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று கண்டுபிடிக்க முடியாது அதுதான் ஆராமிட்ட அதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானித்து எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் நல்ல வேலையாக ஆராமிட்ட குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் பெரிய அளவில் சிக்கலில் இல்லாத தெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த போட்டியோ பொறாமையோ ஒம்போ வழக்கிலோ சிக்கல்களோ நீங்கள் நேரடியாக மாட்ட மாட்டீர்கள் என்பதே ஆறுதலான விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் அவர் தான் இருந்து ஆறிலேயே மறைகின்றார் ராசிக்கு பன்னெண்டிலேயே மறைகின்றார் ஏழு குடிவர் பணநிலை மறைவது என்பது சங்கடம் தான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதி என்பதால் ஒரு வகையில் நண்பை ஆனால் களத்திரகாரன் சுக்கரன் நீசமடைந்திருப்பதினால் கணவன் முனைக்குள் கருத்து வேறுபாடுகளோ அல்லது தேவையற்ற ச சிக்கல்களோ சண்டை சச்சர்களோ வீரிய செலவுகளோ அல்லது தற்காலிகமாக தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ மற்ற காரணங்களுக்காக தற்காலிகமாக பிரிவுகள் ஏற்படலாம் அது தற்கான தற்காலிகமான பிரிவுகளாகத்தான் அமையும் கலத்திரகாரன் சுக்கரன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஆட்சி பெற்ற பிறகு ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது கணவன் மொழிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அந்யோன்யம் அரவணைப்பு என்ற எல்லாவிதமான பூரணமான நன்மைகள் ஏற்படும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தாலும் சுக்கர பகவானுடைய அருளால் குரு பனநிலை மறைந்தாலும் அற்புதமான முறையிலே திருமண யோகங்கள் கட்டாயம் கூடி வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சனி பகவான் எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எல்லாம் வராது அஸ் அசிங்கம் அவமானம் சண்டை சச்சரவெல்லாம் பெரிய அளவில் இருக்காது உங்கள் ராசிக்கு எப்போ அஷ்டம சனி விலகி இனி அடுத்த சனி பயிற்சி வர இருக்கிறது என்பதனால் அதை பற்றி கவலை இல்லை எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் என்ற காரணத்தினாலும் எட்டாம் வீட்டுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் எந்த விதமான சங்கடங்கள் சங்கடங்கள் வராது அதே காலையில் பித்திருக்காரகன் சூரியனை சனி பகவான் பார்ப்பதனால் தந்தையாலும் தந்தை ஊராலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ வரலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடியர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று வக்கிரமாகவும் இருக்கின்றார் ஒன்பது கூடியவர் ஒன்பதிலே ஆட்சி இருப்பது சிறப்பு தான் நாலாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனுடைய பார்வையும் அவருக்கு கிடைப்பது அதுவும் சிறப்பு தான் ஆனால் சூரியனுடைய பார்வை கிடைப்பதனால் சொந்த ஜாதகத்தில் சூரியன் சனி சம்பந்தப்பட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு அதே தசாபுத்தி நடக்கின்ற வாய்ப்புகள் இருந்தால் தந்தையின் வகையில் ஏதோ ஒரு சங்கடங்களோ வீண் விரயங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ அல்லது சண்டை சச்சுர்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சொல்லாலும் இருக்கலாம் அல்லது பொருளாதாரமும் இருக்கலாம் சொத்து தகராவும் இருக்கலாம் அது ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரும் அது குறிப்பாக பதினாறாம் தேதி வரை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதன் பிறகு சூரியனுடைய பார்வை சூரியனுக்கு சனியனுடைய பார்வை கிடைக்காது சூரியனுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைத்துவிடும் நிலைமை முற்றிலுமாக நீங்கிவிடும் என்பது தெளிவான உண்மையாகும் அதன் பிறகு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பழங்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் புனித ஸ்தலங்களுக்கு செல்வது தான தர்மங்கள் செய்வது கங்கை போன்ற புனிதங்களை நீராடக்கூடிய பாக்கியங்கள் பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் பத்திலே ராகிக்கிறது சம்பந்தம் மாத பிற்பகுதியில் மாத ஆரம்ப மாத ஆரம்பத்தில் சுக்கரனுடைய பார்வையும் மாத பிற்பகுதியில் ராசிநாதனுடைய பார்வையும் பத்தாம் வீட்டிற்கு கிடைக்கிறது பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருக்கின்றார் அவருடைய பார்வை மாத பிற்பகுதியில் ராசிநாதனுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபரும் சரி பணியில் இருப்பவரும் சரி கூடுதலாக எச்சரிக்கும் கூடுதலான எச்சரிக்கையுடன் தொழிலையும் வேலையும் செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற மனப் போரா தேவையற்ற சிக்கல்கள் வரலாம் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உரு உருவாகலாம் பலருக்கு இடமாற்றங்களும் வரலாம் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது எதுவாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் நிலைமை சீராகிவிடும் தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவிலே வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் பணியில் இருப்புகள் இடமாற்றங்களும் அல்லது பதவி உயர்வுகளோ பண உயர்வுகளோ தேடி வருவதற்கு மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் என்பதே ஆறுதலான விஷயமாகும் உடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் உங்கள் ராசியிலே இருப்பதினால் அவரே ஆறுக்கும் அதிபதி பதினொன்றுக்கும் அதிபதி என்பதினால் பதினொன்றுக்கு தான் வீட்டிலிருந்து பதினொன்று குடிவர் தான் வீட்டிலே இருப்பதினால் எடுத்த காரியங்கள் இந்த மாதம் பல மாதங்களாக பல மாதங்களாக பல ஒரு சிலர் பல வருடங்களாக முயற்சி செய்த விஷயம் இந்த மாதம் பெரிய அளவில் வெற்றியும் யோகத்தையும் தருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் வெற்றி கனி நிச்சயமாக உங்கள் கையில் வந்து விழும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் அநீசம் பிறகும் அவர் ஆட்சி பெறுகின்றார் பன்னடிலே குரு பகவான் இருப்பதினால் உங்களுக்காக கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கணவன் மனைவி விஷயத்திற்காக இருக்குமே தவிர வெறிய செலவுகள் இருக்காது ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் கட்டாயம் இந்த மாதம் சித்திக்கும் உங்கள் சொந்த ஜாதகம் யோகமாக இருந்தால் பெரிய அளவிலே மன அமைதியும் சந்தோஷமும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது மாத பிற்பகுதியில் அதிர்ஷ்டமும் யோகமும் லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் ஒரு வகையில் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்கள் ஆறுபடை வீடுகளான முருகர் கோயிலுக்கோ அல்லது அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கோ சென்று காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வருவதும் கந்த சஷ்டி கவசத்தை பாராணம் செய்வதும் மகானனுடைய சமாதிக்கு சென்று வருவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சிவ வழிபாடும் குல தெய்வம் வழிபாடும் கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினையே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்